இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராஜாராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்து ஏற்றி ஏற்றி விட்டதெல்லாம் வந்துட்டு நம்ம சந்தியா நினச்சி பார்த்து யோசிச்சு பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ பெரிய கண்டத்துலேருந்து நம்ம வந்திருக்கோம், ஏன் இந்த அர்ச்சனா வந்து நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறா, எதுக்கு என்னையே வந்து குறி வச்சுட்டே இருக்காச்சா, இவளுக்கு அறிவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே வந்து அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்ருக்காங்க. உடனே சிவகாமி அம்மா வந்துட்டு என்ன சந்தியா என்ன யோசிச்சுட்ருக்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா அப்படி இப்படின்றலாம் சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் இந்த பார் சந்தியா, ஊர் வந்து 1000 சொல்லும், நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற ஓகே அதெல்லாம் ஓகே, ஆனால் நீ குடும்பத்துக்குன்னு என்ன செய்கிற அதுதான் முக்கியம். இப்போ பேசுகிற பாராட்டுற 4 பேர் நாளைக்கு நீ ஏதோ ஒரு சின்னதாக தப்பு பண்ணால் திரும்ப அதை வந்து தப்பாக பேசும், அவங்களுக்காகலாம் நீ வந்து இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீ ஓகே, நீ ஆரம்பத்துலேருந்து எப்படி இருந்த, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீ எப்படிலாம் வந்து அதை வந்து சால்வ் பண்ணி நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றின, இப்போ நம்ம பார்வதியை காப்பாற்றினது சர்க்கரையை காப்பாற்றினது வரைக்கும் நீ இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நல்லது தான் பண்ணியிருக்க, ஆனால் இந்த குடும்பத்தோடு இருந்துக்கோ அவ்வளோதான், எனக்கு நீ இந்த வீட்டு மகாலட்சுமியாக தான் இருக்கணும், இந்த ஊருக்கு நீ தைரியலட்சுமியெல்லாம் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து நம்ம சந்தியாவை பிரெயின் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு இவங்களை எப்படி மனசு மாற்ற போகிறேனே தெரியலே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் வந்து அடுத்த நாளே வந்துட்டு எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து எல்லோரும் டீ குடிச்சிட்டா ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக போலீஸ்காரங்களாம் உள்ளே வராங்க. உள்ளே வந்து சந்தியா சரவணன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, காயம்லாம் பரவாயில்லையா அப்படின்னு ஒன்றெல்லாம் விசாரிச்சுட்டு, சந்தியாவுக்கும் சரவணனுக்கும் நாங்கள் வந்து ஒரு பாராட்டு விழா வச்சுருக்கோம், எஸ்பி ஆஃபீஸில் வச்சு அவரே வந்து ஏதாவது பண்ணுவார் பாராட்டு பண்ணுறதுக்காக, நீங்கள் கண்டிப்பாக வரணும், குடும்பத்தோடு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே சந்தியாவுக்கு வந்து பாராட்டு விழா அப்படின்னு சொன்னதை கேட்டோன்னா வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டு கோவத்தில் உள்ளே போயிட்டாங்க. போலீஸ்காரங்கள்ட்ட வந்து சரவணன் வந்துட்டு தானே இல்லை இல்லை கண்டிப்பாக நாங்கள் வரோம் கண்டிப்பாக கலந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. அதே நேரம் சந்தியாவுக்கு வந்து பயங்கர டென்ஷனாக இருக்குது. இப்போ தான் வந்து அத்தை வந்து நம்ம ஃபோட்டோ வந்து பேனரில் இருக்கிறதுக்கே வந்து இவ்வளோ டென்ஷன் ஆனாங்க, இப்போ வேறு பாராட்டு விழா பண்ணுறேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம விக்கி வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு நம்ம செல்வத்தை வந்து பார்க்குறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. நீ தான் வந்து அந்த சம்பத்தை பண்ணியா, உன்னை வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ அவன் கூட இருந்தவன் தானே, சரவணன் கடையில் இருந்து வேலை பார்த்தவன் தானே, ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேருக்கும் சந்தியா தான் எதிரி அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க ஜெயிலுக்குள்ளே. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோடாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.